சென்னை மந்தைவெளி மார்க்கெட்டில் அமைந்துள்ள பழமையான தண்டு மாரியம்மன் கோயில் ஒட்டி 8 மாதங்களுக்கு முன் பிரியாணி கடை திறக்கப்பட்டது. அதன்பின் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் கோயில் மூடப்பட்டது. அரசு அறிவிப்பின் பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி பூசாரி ஜெயராமன் கோயிலை திறக்க சென்றார். வாசலில் மது பாட்டில்கள் இருந்ததை பார்த்து வேதனை அடைந்தார். பக்கத்து கடையில் பிரியாணி சாப்பிட்டு குடிகாரர்கள் கோயில் முன் ஆட்டம் போட்டதை அவர் தெரிந்து கொண்டார். பிரியாணி ஓனரிடம் கடையை அகற்றும்படி கேட்டு பூசாரி பேசினார். ஆனால் அவர் மதிக்கவில்லை. கோயிலை மூடி பூசாரி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கோயிலின் அருகினிலே அசைவம் சமைத்து விற்பதனால் ஏற்படும் தர்ம சங்கடங்களால் கோயில் மூடி வைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு பேனரை தொங்கவிட்டார். இங்கேயே செய்யறாங்க, இங்கேயே செஞ்சு இங்கேயே விற்கிறாங்க. கேட்டால் எங்கள் வியாபாரம் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓ, நாங்கள் முன்பணம் போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ண நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓனர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுனால வந்து அதான் கடை ஹவுஸ் ஓனர்கிட்ட கடை ஓனர்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வெளியில ஏதாவது வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் உள்ளே வச்சு பண்ணிக்க சொல்கிறப்பான்னாரு. ஆனால் அவர் பண்ணலை. அதுக்கப்புறம் போய் சொன்னேன், இந்த மாதிரி தானே கோயில் மூடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். மூடிக்கங்கன்றாரு. பரவாயில்ல, நீங்கள் பண்ணிக்கங்கன்றாரு. ஸோ அதனால் எனக்கு எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஓகே, எதிர்க்கிற சக்தி இல்லைன்றதுனால நான் என் வழியில் நான் பார்த்தேன். பக்தர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிரியாணி கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. இப்போது கோயில் திறக்கப்பட்டு வழிபாடு நடந்து வருகிறது. கோயில் அருகில் அசைவ கடை திறக்கக்கூடாது என்ற விதி இருக்கும் போது இதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் எப்படி அனுமதி வழங்கினர் என பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். இந்து முன்னணி அமைப்பினர் போலீசில் புகார் அளித்தனர். இரு தரப்பினரிடமும் விசாரணை நடக்கிறது.